பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. பல சொற்பொழிவுகள், உபன்யாசங்கள், சில மேடை பேச்சுகள் எல்லாம் கேட்குறோம். ஆன்மீகத்தில் கேட்கும்போது சொல்லக்கூடிய ஒரு இரு வார்த்தைகள் திரும்ப திரும்ப நம்ம கேட்குறோம். அது என்னன்னா, உன்னை நீ உணர்ந்து கொள், உன்னுள் இருக்கும் பிரம்மத்தை நீ உணர்ந்தால் நீ மோட்சமடைவாய், அதன் மூலம் நீ அன்பு என்பதை உணர்வாய், இதெல்லாம் வந்து நம்ம கேட்குறோம். இதற்கு அடிப்படையாக ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ நம்ம ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அப்போ இந்த சமுதாயத்துக்கும் மனிதனுக்கும் உறவு இருக்கிறதா இல்லை உறவு இல்லையா, அல்லது உறவை நாம் உதறிவிட்டு போக வேண்டுமா, இப்படி ஒரு குழப்பமான நிலை. அதற்கு ஒரு சிறந்த ஞானி யார் என்றால் ஓஷோ என்பவர். அவர் என்ன சொன்னார், மனிதா உன்னுடைய இந்த கேள்விக்கு அவ்வளவு எளிதாக பதில் தர முடியாது, ஏனென்றால் இது ஒரு சிக்கலான கேள்வி, பலவிதமான எண்ணங்களையும் நீ சேர்த்து கோர்த்து ஒரு வலையாக பின்னி அதற்கு நீ விடை கேட்கிறாய், இருந்தாலும் முடிந்த அளவு நம்ம எளிதாக பார்க்கலாம் என்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, ஓஷோ என்பவர் மிருகங்கள் எப்படி வாழ்கின்றன என்று எடுத்துக்கொண்டால், அவைக்கு இருப்பது இரண்டோ அல்லது மூன்று கடமைகள் தான். ஒன்று என்ன, பசித்தால் உண்பது, இரண்டாவது தேவைப்பட்டால் இனப்பெருக்கம் செய்வது, மூன்றாவது முடிந்தால் பாதுகாத்து கொள்வது எதிரிகளிடமிருந்து, இல்லையே மரணம் அடைவது, அவ்வளவுதான். ஆனால் அந்த மிருகங்களுக்கு அந்த இறப்பு என்ன என்பது தெரியாது, இறப்பு என்று ஒன்று இருப்பது அதுக்கு தெரியாது. அந்த மிருக நிலையிலிருந்து ஒரு பரிணாமத்தில் வளரும்பொழுது அந்த பரிமாண வளர்ச்சியில் நாம் கிடைப்பது மனிதனிட ஒரு நிலை. ஆனால் மனிதன் பெயரளவில் மனிதனாக இருக்கிறானே தவிர உண்மையாகவே அவன் மனிதனாக இல்லை. அப்படின்னா என்ன அப்படின்னா, மிருகத்துக்கும் மனிதன் என்ற நிலைக்கும் இந்த இரண்டில் இருக்கும் நடுவில் இன்றைய கால மனிதன் சிக்கிக்கொண்டு தவிக்கிறான். எதனால் என்று கேட்டால், அவனாகவே வளர்த்து கொண்ட ஒரு வலை. அந்த வலையில் என்ன இருக்கு, சட்டம், விதிகள், நீதிமன்றங்கள், இராணுவம், இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகள் அமைந்து விட்டன. அது மட்டுமல்ல, இவையெல்லாம் பலம் பெற்றுவிட்டது. இவையெல்லாம் பலம் பெற்றுவிட்டதால் அவைகள் பலத்தை இழக்க விரும்பவில்லை. இந்த கட்டுப்பாட்டில் மனிதன் சிக்கிக்கொள்கிறான் அல்லது மாட்டிக்கொள்கிறான். அப்படியென்றால் ஒருவன் தன்னையே உணர்ந்து அதே சமயம் சுய சுதந்திரமாக வாழ முடியுமா, இறைவனை உணர முடியுமா, இறை அன்பை பெற முடியுமா என்று கேட்டால் அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது என்கிறார் ஓஷோ. என்ன என்றால், வெர்டிக்கல் குரோத், அதாவது நாம் செய்யக்கூடிய தியானம். கட்டுப்பாட்டினால் மனிதன் வளர்ச்சி அடையவில்லை, அது மட்டுமல்ல வளர்ச்சி அடைய முடியாது. அதை விட்டு வேறு வழி என்ன என்று கேட்டால், தன் உணர்வின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார். இது சாத்தியமா என்றால் அதற்கு அவரும் ஒரு உதாரணம் தருகிறார். நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி என்று கூறுகிறார். என்ன என்றால், ஒரு நாட்டில் ஒரு ஞானி இருந்தார், மிகவும் நல்ல பெயர் பெற்ற ஞானி. அவர் மீது அரசனுக்கு ஒரு தனி அலாதி மரியாதை மதிப்பு என்று. அதனால் சொன்னார், அவர்கிட்ட நீங்கள் தான் வந்து இந்த நாட்டை ஆள வேண்டும் உங்களுடைய திறமையால் உங்களுடைய புத்தியால் என்று. அப்போ அந்த ஞானி சொன்னார், அது முடியாது, இல்லை இல்லை ரொம்ப வற்புறுத்தி கேட்டார் அரசன். சரி நான் ஒரு நாள் இருக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணீங்க. சரி ஒரு நாள் இருக்கிறார். அந்த முதல் நாள் காலையிலேயே ஒரு செல்வந்தர் வீட்டில் ஒரு திருடன் கொள்ளையடிச்சுட்டான். அந்த கேஸ் வந்து அவர்கிட்ட வருது. ஏன்னா இப்போ அவர் தான் நாட்டை ஆளுகிறார். அவர்கிட்ட வந்தோடனே அவர்கிட்ட சொன்னார், சரி இந்த திருடனை பிடித்து விடுங்கள், அந்த செல்வந்தரையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லார். இருவருக்கும் 6 மாத காலம் தண்டனை கொடுத்தார். செல்வந்தருக்கு கோபம், எங்கள் வீட்டில் தான் கொள்ளையடித்தான், எனக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க, இல்லை திருடன் திருடினான் இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் அவன் திருடுவதற்கு எது காரணமாக இருந்தது, தேவையற்ற செல்வங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததால், அந்த செல்வம் அவன் இதுவரை பார்க்காததால், ஆக அவன் ஏழையாக இருந்து அவன் வருந்தி கொண்டிருக்கிறான், நீங்கள் பணக்காரராக இருந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்,
மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் இந்த சம்பவம் நடக்காது, அதற்காக தான் உங்கள் இருவருக்குமே தண்டனை தருகிறேன் என்றார். அப்ப என்ன பண்ணார் செல்வந்தர், ஓடி போய் ராஜா சொல்ற, ராஜா எந்த நிலையில போனா நாளைக்கு உங்களுக்கு தண்டனை வந்துடும் அப்படின்ட்டு. அதனால அவரை அன்னைக்கே அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டார். இதுதான் மனிதனுடைய நிலை. ஆக தனி மனிதன் தன் உணர்வை உணர்ந்து இறை உணர்வை உணர வேண்டும் என்றால், சுய சுதந்திரம் தேவை என்றால், அதற்கு ஒரே வழி தியானம், வெர்டிகல் குரோத். அது யாரையும் பாதிக்காது, சமுதாயத்தையும் பாதிக்காது, யாரையும் பாதிக்காது. அவன் வளர்கிறான், அவன் வளர்ச்சியில் அவன் மகிழ்கிறான், அந்த மகிழ்ச்சியில் அவன் ஆனந்தம் பெறுகிறான் என்று இந்த ஞானி என்ற ஓசோ என்பவர் கூறி முடித்தார். யோசித்து பார்ப்போம். வணக்கம்.